அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச பூகோள அரசியல் சித்து விளையாட்டுல பாகிஸ்தான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கறதான் உண்மை. ஒரு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் இஸ்லாம் உலகத்தின் தாதாக்களாக விளங்குகிற சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸையும் பகைத்து கொண்டு அவர்களுக்கு மாற்றாக தான் வேறொரு தலைமையை துருக்கியின் தலைமையை உருவாக்க போறேன் அப்படின்னு கிளம்பிச்சு பாகிஸ்தான். அதுலேயும் குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் தனக்கு ஆதரவளிக்கவில்லை, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அமைப்பு எடுக்கவில்லை, சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் தனக்கு ஆதரவளிக்கவில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு சவுதி அரேபியாவை தலைமை பதவியிலிருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல துருக்கியை உட்கார வைக்கணும்னு ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்ய துவங்குச்சு பாகிஸ்தான். இதனால சவுதி அரேபியாவை மட்டுமல்ல யுஏஇய மட்டுமல்ல இஸ்லாமிய உலகத்தையே இப்பொழுது பகைச்சுக்கிட்டு நிக்குது பாகிஸ்தான் அப்படிங்கறதா உண்மை. முஸ்லிம் உலகின் முடிசூடா மன்னனாக இருக்கிற சவுதி அரேபியாவை புறமுதுகுல குத்திட்டு துருக்கிய அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு கிளம்பின பாகிஸ்தான் அது இயலாமல் போகவே அடுத்ததாக இப்பொழுது சீனாவிடம் தஞ்சம் புகுந்திருக்குது அப்படிங்கறதான் வேடிக்கையான விஷயமே. இத்தனை ஆண்டு காலமாக தனக்கு பணமும் கச்சா எண்ணெயும் உலக அளவில் அங்கீகாரமும் வழங்கி தன்னை ஆதரித்து வந்த சவுதி அரேபியாவுக்கு மாற்றாக சீனா தன்னை ஆதரிக்கும், சவுதி அரேபியாவோட பெரிய அளவில் நம்மளை வச்சு அழகு பார்க்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருக்குது பாகிஸ்தான். கம்யூனிஸ்ட் சீனா பாகிஸ்தானை அப்படி பார்க்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்பொழுது எழுந்திருக்குது. முஸ்லிம் நாடு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சவுதி அரேபியாவும் பிற முஸ்லிம் நாடுகளும் பாகிஸ்தானை ஆதரிச்சு வந்தாங்க. இதுக்கும் எத்தனையோ நாச வேலைகளை ஈடுபட்டு வந்தாலுமே கூட பாகிஸ்தானை அவங்க இதுவரைக்கும் கைவிடவில்லை. ஆனால் காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவையே மிரட்டின பிறகு சவுதி அரேபியா அதை எட்டி உதச்சிருச்சு அப்படிங்கறதான் உண்மை. சவுதி அரேபியா மட்டுமல்ல, சவுதி அரேபியா பின்னால் நின்று கொண்டு அனைத்து முஸ்லிம் நாடுகளும் இப்பொழுது பாகிஸ்தானை ஒரு தீண்டத்தகாத நாடு போல பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பாகிஸ்தான்ல ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதனாலதான் சீனாவிடம் தஞ்சம் புகுந்திருக்குது பாகிஸ்தான். 2 நாட்களுக்கு முன்பு சீனாவுக்கு அவசர கால பயணமாக தனது வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷியா அனுப்பினாரு இம்ரான்கான். சீனாவிடம் போய் மண்டியிட்டு இப்பொழுது கெஞ்சி கொண்டிருக்குது பாகிஸ்தான் அப்படிங்கறத நாம பார்க்க முடியுது. ஆனால் சவுதி அரேபியாவுக்கும் யுஏஇக்கும் மாற்றாக சீனா விளங்கும், தன்னை பாதுகாப்போம் அப்படின்னு இம்ரான்கான் கணக்கு போட்டிருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு கணக்கு அப்படிங்கிறது சரித்திரம் நமக்கு சொல்கிற பாடம். சீனாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மதமும் கிடையாது, எந்த விதமான பற்றுதலும் கிடையாது. சொல்லப்போனால் முஸ்லிம் மதத்தை ஆக அதிகமாக வெறுக்கிற நாடே சீனா தான். சீனாவில் இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலை என்ன அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு கணம் யோசித்தாலே அந்த உண்மை புரியும். இத்தனை ஆண்டு காலமாக தான் ஒரு முஸ்லிம் நாடு அப்படிங்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு இருந்தது. ஆனால் சீனாவோ அந்த ஒத்த குவாலிஃபிகேஷனை பற்றியும் கவலைப்படாது. நாளைக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் சீனா பாகிஸ்தானையே விழுங்குவதற்கும் தயங்காது அப்படிங்கிறதான் உண்மை. அப்பொழுது இம்ரான்கானோ அப்போதைய பாகிஸ்தானிய தலைவர்களோ நாங்கள் முஸ்லிம் அப்படின்னோ அல்லது சீனாவுக்கு எதிராக நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாலாம் சீனா கிட்ட அதெல்லாம் எடுபடாது. மாறாக சீனா தனது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடும். இதுநாள் வரைக்கும் பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸையும் அண்டி பிழைப்பதாகவே இருந்தது. அதனால தான் அந்த நாடுகள் இரண்டுமே எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பாகிஸ்தான் ஒரு இஸ்லாம் நாடு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தானுக்கு உதவி வந்தாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாகிஸ்தானை காப்பாற்றினது சவுதி அரேபியாவும் யுஏஇ தானே தவிர சீனா அல்ல. ஐஎம்எஃப்க்கு பல முறை கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில பாகிஸ்தான் தவித்த போதெல்லாம் தானாக முன் வந்து சவுதி அரேபியா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து பாகிஸ்தானை காப்பாத்தி இருக்குது. ஆனால் நன்றியேற்ற பாகிஸ்தானோ இப்பொழுது சவுதி அரேபியாவையே புறமுதுகளை குத்தணும் அப்படின்னு கிளம்பி இருக்குது. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியால ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு கூட பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் சிலர் திரைமறைவுக்கு பின்னால காய்களை நகர்த்த துவங்கி இருப்பதாகவும் அந்த விஷயம் சவுதி அரேபியா காதுக்கு போய் அது மிகப்பெரிய விஷயமாக வெடித்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனாலேயே இப்பொழுது சவுதி அரேபியா
பாகிஸ்தான்ல ஒரு ராணுவ புரட்சியை கொண்டு வரணும் அப்படினு திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை தான் நாம இதற்கு முந்தைய வீடியோல பார்த்தோம் நண்பர்களே. அதை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படினா மேலே கொடுத்திருக்கிற லிங்கை பாருங்க, உடனடியாக அந்த வீடியோவை பாருங்க. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷிய சீனாவிடம் உதவி வேண்டி இம்ரான்கான் அனுப்பியிருக்கிறாரு. இப்பொழுதுதான் பாகிஸ்தானுக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னே நாம சொல்லணும். சீனா என்றைக்குமே யாருக்குமே ஒரு நல்ல நண்பனாக இருந்ததே கிடையாது. சீனா எப்பொழுதுமே ஒரு மலை விழுங்கி அப்படின்னு தான் சொல்லணும். தன் பாதையில் எது வந்தாலும் தனக்கு தேவையான எதை கண்ணில் பட்டாலும் அதை எடுத்து விழுங்குகிற ஒரு கேவலமான புத்தியை கொண்ட நாடு தான் சீனா. சீனா கடன் கொடுத்தாலே அதுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அதை கராராக வசூல் செய்கிற நாடு தான் சீனா. அப்படி கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு இலங்கையை கேட்டால் தெரியும். அந்த நாட்டின் ஒரு பகுதியவே எழுதி வாங்கிடும் சீனா. பாகிஸ்தானோ ஏற்கனவே 1000 கோடிகளை கடன் வாங்கிடுச்சு. சிபிஇசி அப்படின்னு அழைக்கப்படுகிற சைனா பாகிஸ்தான் இக்கனாமிக் காரிடார் திட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட திட்டம். இவ்வளவு பெரிய தொகையை பாகிஸ்தானால என்ன பண்ணினாலும் திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கறதா உண்மை. இது பத்தாதுன்னு இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய 1 பில்லியன் டாலரை கூட சீனா கிட்ட தான் போய் கடன் வாங்கிட்டு வந்திருக்கு. கடன் வாங்கி கடன் கொடுத்தவர்கள் யாருமே உருப்பட்டதில்லை அப்படிங்கறதா நம்ம ஊர் பழமொழி. அதை பாகிஸ்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்குது. கண் முன்னாடி அந்த நாடு மண்ணோடு மண்ணாக போறதை நம்ம பார்க்க தான் போறோம் நண்பர்களே. சீனா கடனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய கடன் வலைய விரிக்குது. அதுல பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் விழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய அளவில் விழுந்திருக்கிறது இலங்கையும் பாகிஸ்தானும் தான். நாம் ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தோம், பாகிஸ்தானுக்கு தான் வழங்கின கடனுக்காக பாகிஸ்தான் இந்தியாவிடம் இருந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீரின் பகுதிகளான கில்கித் பல்திஸ்தான் உள்ளிட்ட சில பகுதிகளை சீனா எழுதி வாங்கிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 1962 சாங்ஷாம் வேலியை எப்படி பாகிஸ்தான் சீனாவுக்கு விட்டு கொடுத்ததோ அதே போல கில்கித் பல்திஸ்தான் பகுதி முழுவதையும் சீனாவுக்கு எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நண்பர்களே. சீனாவுக்கு அந்த வேலையை இப்ப பாகிஸ்தான் ரொம்ப சுலபமாக்கிருச்சு அப்படின்னே சொல்லணும். இனிமேல் பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியை சீனா எழுதி வாங்க போவது கிடையாது, மாறாக பாகிஸ்தான் முழுமையுமே சீனாவுடைய ஒரு காலனியாக மாறப்போகுது அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சீனாவுக்கு அந்த பகுதி அத்தியாவசியமான ஒரு பகுதி. பாகிஸ்தான் சீனாவுடைய காலனியாக மாறிடுச்சுன்னா பாகிஸ்தானை ஆக்கிரமித்த உடனே சீனாவுக்கு இந்து மாக்கடலை அணுகுவது ரொம்ப சுலபமாகிடும். இதற்காகவே பாகிஸ்தானை பல ஆண்டு காலமாக தன்னுடைய வலையிலேயே வச்சிருக்குது சீனா. ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய காலனியாக வைத்திருந்ததை விட சீனாவுடைய காலனியாக மாறப்போகிற பாகிஸ்தான் அனுபவிக்க இருக்கிற கொடுமைகள் பன்மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் மதம்னோ மொழினோ எதை பற்றியும் அதுக்கு கவலை கிடையாது. நல்லெண்ணம் தர்மா கருமா எதுலையுமே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியின் கையில கொண்டு போய் பாகிஸ்தானை இன்னைக்கு இம்ரான்கான் ஒப்படைக்கிறாரு. இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.